Welcome to Healthy Food Kitchen. நம்ம இன்னைக்கு வந்து பீர்க்கங்காய் சட்னி செய்ய போறோம். அது பீர்க்கங்காய் தோல் வச்சு செய்ய போறோம். பீர்க்கங்காய் தோல் இந்த மாதிரி சீத்தி எடுத்துக்கங்க. பீர்க்கங்காய் வந்து அதுக்கு வந்து பிஞ்சா வாங்கணும். இந்த மாதிரி பிஞ்சா இருக்கணும். அப்பதான் தோல் ரொம்ப கனம் இல்லாம இருக்கும். ரொம்ப முத்தலா வாங்குனீங்கனா அந்த தோல் ரொம்ப நார் இருக்கும். அது வந்து உங்களுக்கு சட்னி நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிஞ்சா இருக்கணும். அதுவும் எப்படி நீங்க நறுக்கணும்னா இந்த நறுக்கி இருக்கீங்க இல்லையா இந்த சத பகுதி வந்து கொஞ்சம் இப்படி எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்டோடு இருக்கும். சில பாக்கா வந்து ரொம்ப கசக்கும். இது புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். சாரி, சில பீர்க்கங்காய் வந்து ரொம்ப கசக்கும். பாகுக்காய் மாதிரியே கசக்கும். அது வந்து பாம்பு ஏறின காயின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்னியும் கசக்கும். அதனால் இந்த சத பகுதியை சாப்பிட்டு பார்த்து அது இனிச்சால் மட்டுமே அந்த தோல் எடுக்கணும். கசந்துச்சுன்னா அந்த பாக்க அந்த பீர்க்கங்காயை தூக்கி தான் போடணும். அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதை பொரியல் பண்ணாலும் சரி வேறு எது பண்ணாலும் அந்த பீர்க்கங்காய் வந்து கசக்கும். அதனால் அந்த சதப்பகுதியை சாப்பிட்டு பார்த்து இனிப்பாக இருந்தால் மட்டும் நீங்கள் தோலை சீவிக்கோங்க. பிஞ்சா வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 8 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். முழுசாக போட்டு வதக்கினா ரொம்ப நேரம் ஆகும் வதக்குறதுக்கு. பச்சை பாடை சீக்கிரம் போகாது. அதனால நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தில் ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருக்குது. அயன் சத்து கம்மியாக இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் அதிகம் யூஸ் பண்ணலாம். புளி வந்து ரொம்ப சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகாய் வந்து சின்னமாக 4 மிளகாய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போவுமே வந்து சமையலில் பார்க்கும்போது மிளகாய்க்கு ஏற்ற அளவு தான் நீங்கள் புளி வைக்கணும். புளி வந்து புளியும் மிளகாயும் ஒன்று ஒன்று காம்பன்சேட் பண்ணிடும் உரப்பு. அதனால் புளிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. தேங்காய் இவ்வளவு இருக்குது, தோல் பீர்க்கங்காய் தோல் இவ்வளவு இருக்குதுன்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் எடுக்கக்கூடாது சமையலில். இப்போ வந்து சின்ன மிளகாய் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 மட்டும் வச்சுக்கோங்க. தேங்காய் பூ ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட்டாக பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ பெருங்காயம் போட்டுக்குவோம். பெருங்காயத்தை ஆரம்பத்திலே போட்டிங்கன்னா கருகி போயிடும். வெங்காயம், பச்சை மிளகாய், புளி. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்த பிறகு நம்ம பீர்க்கங்காய் தோல் போடணும். பீர்க்கங்காய் தோலை போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கணும். ஏன்னா தோல் கொஞ்சம் கனமாக இருக்குது இல்லையா. தோல் வந்து இப்படி டக்குன்னு உடையணும். அப்போ தான் ரொம்ப பிஞ்சு பீர்க்கங்காயின்னு அர்த்தம். சீக்கிரமும் நமக்கு வந்து நார் இல்லாமல் நமக்கு சட்னி நல்லா இருக்கும். நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். தேங்காயை வந்து கடைசியாக போட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். தோல் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. கலர் கொஞ்சம் டாஸாக வந்துடும் வதங்கின பிறகு. இப்போ வந்து தேங்காய் பூ நம்ம சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். நீங்கள் மண் சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆவி அடிக்கும். ஏன்னா முதல்ல யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அதனால் சொல்கிறேன். சட்னி அரைச்சிடும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பீர்க்கங்காயும் நம்ம சொன்னால் தான் தெரியும். யாருக்கும் தெரியாது. குழந்தைங்களுக்கு பீர்க்கங்காய் பிடிக்கலைன்னா இந்த மாதிரி நார் சத்து உள்ளத காய்கறியை இப்படி துவையில் அரைச்சி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தாளித்து கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம். உங்களுக்கு உரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா வரமிளகாய் தாளிக்க போடாதீங்க. நான் வந்து ஒரு மிளகாய் போடுறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. வாசத்துக்காக ஒரு மிளகாய் போடுறேன். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. நார்ச்சத்துள்ள காய்கறி எல்லாமே வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பீர்க்கங்காய் தோல் வந்து ரொம்ப நார்ச்சத்து உள்ளது. மலமிளக்கியாகவும் யூஸ் ஆகும். சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.